பொன் பொருள், வீடு மனை வாகன வசதிகள், புகழ், சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு தன்மை. ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த பூஜையை செய்யும். ஹரி ஓம் ஸ்ரீயும் ஐம் கிளீம் சௌவும் சந்திரலட்சுமியே நமக. கிரம் கிரீம் சுரலட்சுமியே நமக. வன்சன் டண்டிங் வீரலட்சுமியே நமக. வன்சன் டண்டிங் வீரலட்சுமியே நமக. ஓம் கம் சர்வ பாக்யலட்சுமியே நமக. அஷ்டலட்சுமிகளின் அருளை பெறக்கூடிய விளக்கு பூஜை, குத்து விளக்கு பூஜை. இதை எப்படி செய்வது, எப்படி அஷ்டலட்சுமிகளின் அருளை பெறுவது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இத மிக சிரத்தையோட மிக சரியாக செஞ்சுட்டு வந்தோம்னா விளக்கு பூஜையை 48 நாட்கள் செய்யணும். செஞ்சுட்டு வந்தா அஷ்டலட்சுமிகளின் அருளும் கிடைக்கும். சரி, அஷ்டலட்சுமிகளின் அருள்னா 8 லட்சுமி, லட்சுமி தேவி ஒண்ணுதான், அது 8 விதமான அருள். பொன் பொருள், வீடு மனை வாகன வசதிகள், புகழ், சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு தன்மை. இது போல நீங்கள் தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய ஒரு நிலை, அப்படிலாம் உங்களுடைய வாழ்வாதாரம் அடுத்தடுத்த நிலையை நோக்கி மேலும் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் வந்துட்டு லட்சுமி கடாட்சத்தால் மட்டும்தான் முடியும். அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்களை மிக உயரத்துக்கு கொண்டு போகும் எல்லா வகையிலையும். சரியா, அப்படிப்பட்ட இந்த பூஜையை மிக சிரத்தையுடன் செய்யும். அது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த பூஜையை செய்யும். சரியா, எப்படி செய்யறது அப்படின்னா, குத்து விளக்க ஏற்றிக்கணும் காலையில. பிரம்ம முகூர்த்தங்கிறது 4 to 6, அதுதான் 1 மணி நேரம் இந்த பூஜையை செய்யணும். அதாவது 108 முறை இந்த மந்திரங்களை சொல்லணும், இந்த மந்திரத்தை சொல்லணும், தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வரணும். 108 காசுகளை வச்சுக்கணும். மல்லிகை மொட்டு அல்லது மல்லிகை பூ அல்லது அரும்பு, வாசனை வரக்கூடிய வெள்ளை நிறப்பு. சரியா, இது வச்சுக்கணும். உதிரி பூவாக வச்சுக்கணும். இது இல்லாம அச்சரை, பச்சரிசில மஞ்சள் பொடியை தூவி தண்ணி தெளிச்சு கலந்த வச்சுக்கிட்ட அச்சதை. அச்சதை இருக்கு, 108 காசுகள் இருக்கு. அப்புறம் உதிரி பூ, மல்லிகை பூவோ அரும்புவோ இருக்கு, இதை வச்சுக்கீங்க. இப்போ சுவாமி படத்துக்கு முன்னாடி விளக்கை ஏற்றுங்க. இந்த குத்து விளக்கு நுட்பத்தை கவனிங்க, அங்கதான் வந்துட்டு சமயத்தில் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். மேலோட்டமா நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா முழு புறனை பெறுவது அது அரிது. சரியா, இந்த குத்து விளக்கு அதுல போடக்கூடிய நெய் இருக்கு பாத்தீங்களா, கடையில வாங்குற நெய் இல்ல, சுத்தமான பசு நெய்யா இருக்கணும். அந்த நெய்யை உருக்கி அதுல போடணும். தாமரைத்தண்டு நூல் வேணும். தாமரைத்தண்டு நூல் நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டீங்கன்னா தாமரைத்தண்டு நூல் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வச்சுக்கோங்க. அந்த தாமரைத்தண்டு திரி போடணும், போட்டு தீபத்தை ஏற்றணும். ஏற்றிட்டு என்ன செய்யணும், கொஞ்சமா அச்சதை எடுத்துக்கணும், ஒரு 2 பூ எடுத்துக்கணும், 1 காசு எடுத்துக்கணும். எடுத்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லி சுவாகான்னு சொல்லி அந்த குத்துவிளக்கு மீது அர்ச்சனையாக தூவணும். ஹரி ஓம் ஸ்ரீயும் ஐம் கிளீம் சௌவும் சந்திரலட்சுமியே நமக. கிரம் கிரீம் சுரலட்சுமியே நமக. வன்சன் டண்டிங் வீரலட்சுமியே நமக. ஓம் கம் சர்வ பாக்யலட்சுமியே நமக. நபு மபு நடுவெழுத்தாகிய சூரிய லட்சுமியே நமக. தெய்வ விஷய, பூத விஷய, லோக விஷய, ராஜ விஷய, ஜன விஷய, புருஷ விஷய, ஸ்ரீ விஷய, புத்திர சம்பத் விஷய, நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன் வசமானார் போல் என் வசமாக விஷய விஷயவும் ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாகான்னு சொல்லிட்டு அர்ச்சிக்கணும். சரியா, மொழி எடுத்து வச்சுக்கணும், ஒரு காசு எடுத்துக்கணும், கொஞ்சம் அச்சதை எடுத்துக்கணும், 2 பூ எடுத்துக்கணும், கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி ஸ்வாகான்னு சொல்லிட்டு அச்சதையை போட்டுருவோம், அர்ச்சனை பண்ணுவோம். இப்படி 108 முறைகள் சொல்லணும். ஒவ்வொரு முறையும் காசு எடுக்கும் போது 108 காசு வச்சிருக்குமா, ஒவ்வொரு முறையும் எடுக்கும் போது ஒவ்வொரு காசா வரும். 108 முறை நீங்க 108 வாட்டி சொல்லிட்டீங்கன்னா காசு பூரா அங்க போயிடும், விளக்குக்கு போயிடும். சரியா, இப்படி சொல்லி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நீங்க சொல்ற ஸ்பீடை வச்சு 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஆகும். சரியா, அப்போ காலையில பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லணும். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லணும். அதுக்கு முன்னே நீங்க நீட்டா ரெஃப்ரெஷ் ஆகி நீட்டா குளிச்சுட்டு வந்து அந்த பூஜை பண்ணக்கூடிய
அச்சாரத்துடன் அவரணும் பூஜையில. சரி, இப்போ அந்த குத்து விளக்குல தாமரை தண்டு திரி போடணும், பசுனை உருக்கி பூஜை பண்ணணும். சரி, இப்போ இந்த அச்சதை மட்டும் பூ மட்டும் டெய்லி வாங்கிக்கணும், காசு அதே காசை இந்த 48 நாட்கள் செய்யணும். 48 நாட்களுக்கும் இதே காசுகளை மீண்டும் மீண்டும் நீங்க வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அச்சதையும் பொறுக்கி அந்த பழைய பூவெல்லாம் ஒதுக்கிட்டு அச்சதையை சேமித்து வச்சுக்கலாம். பூவை மட்டும் டெய்லி புதுசா வாங்கிக்கணும். சரியா, இதை மட்டும் கரெக்டா செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்வு 48 நாள் முடிந்து 49வது நாள்ல உங்களுக்கு மிக உயர்ந்த வாய்ப்புகள் அதன் பிறகு கிடைக்க ஆரம்பிக்கும். இது கண்கண்ட பலன், அனுபவ உண்மை. இப்போ இந்த பூஜை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நேரடியாக உங்களுக்கு காட்ட போறேன். நான் இப்ப பூஜை பண்ண போறேன், நீங்க அதை நேரடியாக பாருங்களேன். இந்த மாதிரி 108 காசு 108 காசு அங்கேயே வச்சிருக்கேன் அச்சதை. அப்புறம் கடைசியா ஆரத்தி காத்ததுக்கு கற்பூரம் வச்சிருக்கேன். பஞ்சபாத்திரத்துல தண்ணி இருக்கு. இது பத்தி, இது உதிரிப்பூ, மல்லிகைப்பூ, இதுதான் தேவை. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்னவதனம் வியாயே சர்வ விக்னோப சாந்தகே. ஒரு காய், கொஞ்சம் அச்சத பூ. நான் பூ நிறைய இருக்கு, நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு பூ இருந்தா கூட போதும், வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். வந்து ஹரி ஓம் ஸ்ரீயும் ஐங்கிலியும் ஜவும் சதுர லட்சுமி நமக. க்ரம் க்ரீம் சுர லட்சுமி நமக. வன்ஸ் அண்ட் டன் டிங் குரு லட்சுமி நமக. ஓம் கம் சர்வ பாக்கிய லட்சுமி நமக. நவு மவு நடுவெழுத்தாகிய சூரிய லட்சுமி நமக. தெய்வ வசிய புத வசிய லோக வசிய ராஜ வசிய ஜன வசிய புருஷ வசிய ஸ்ரீ வசிய புத்திர சம்பத் வசிய. நாங்கள் உலகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் வசமானார் போல் என் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. ஹரி ஓம் ஸ்ரீயும் ஐங்கிலியும் ஜவும் சதுர லட்சுமி நமக. க்ரம் க்ரீம் சுர லட்சுமி நமக. தெய்வ வசிய புத வசிய லோக வசிய ராஜ வசிய ஜன வசிய புருஷ வசிய ஸ்ரீ வசிய புத்திர சம்பத் வசிய. நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் வசமானார் போல் என் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா. ஹரி ஓம் ஸ்ரீயும் ஐங்கிலேயும் ஜெபம் ஜெத லட்சுமி நமஹ. க்ரம் க்ரீம் சுர லட்சுமி நமஹ. வன்ஸ் அண்ட் டன் டிங் குரு லட்சுமி நமஹ. ஓம் கம் சர்வ பாக்கிய லட்சுமி நமஹ. நபு முகு நடுவெழுத்தாகிய சூரிய லட்சுமி நமஹ. தெய்வ வசிய புத வசிய லோக வசிய ராஜ வசிய ஜன வசிய புருஷ வசிய ஸ்ரீ வசிய புத்திர சம்பத் வசிய. நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் வசமானார் போல் என் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா. ஹரி ஓம் ஸ்ரீயும் ஐங்கிலேயும் ஜெபம் ஜெத லட்சுமி நமஹ. க்ரம் க்ரீம் சுர லட்சுமி நமஹ. வன்ஸ் அண்ட் டன் டிங் குரு லட்சுமி நமஹ. ஓம் கம் சர்வ பாக்கிய லட்சுமி நமஹ. நபு மௌன எழுத்தாகிய சூரிய லட்சுமி நமஹ. தெய்வ வசிய புத வசிய லோக வசிய ராஜ வசிய ஜன வசிய புருஷ வசிய ஸ்ரீ வசிய புத்திர சம்பத் வசிய. நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் வசமானார் போல் என் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாஹா.
நல்ல பூஜையை நீங்கள் அத்தனை பேரும் செய்து அஷ்ட லட்சுமிகளின் அருளை பெற்று சுகவாழ்வு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றியும் வணக்கமும். சுகமே சொல்கிறேன்.